ஸ்ரீ யோகவன ஈசன் போற்றி, ஸ்ரீ யோக நவரத்னாலயா போற்றி. வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோளை உருவாக்கி கொள்ளுங்கள். உயர்ந்த குறிக்கோளை உருவாக்கும் பொழுதுதான் நாம் இந்த உலகிற்கு எதற்கு வந்தோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதிகமான ஆசைகளை வைத்து கொண்டும் அதிகமான எண்ண ஓட்டங்களை வைத்து கொண்டும் எதையும் செய்ய முடியாது. ஆசைகளை முறைப்படுத்தி நெறிப்படுத்துங்கள். என்ன தேவை என்பதை 1, 2, 3 என்ற பட்டியலுக்குள் அடக்குங்கள். நிறைய ஆசைகளை வைத்து கொண்டால் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் எதுவாக மாற வேண்டுமோ அதை ஆழ்மனதில் உள்வாங்கி இறைவனோடு இணைந்து அந்த பணியை செய்யுங்கள். வாழ்க்கையில் வெற்றி என்பதை ருசிப்பதற்கு இந்த முயற்சி மிகவும் முக்கியம். ஆசைகளை குறையுங்கள். தேவையான ஆசைகளை மட்டுமே குறிக்கோளாக மாற்றுங்கள். ஆசைப்படுவது மட்டுமே வாழ்க்கை அல்ல, ஆசைப்படுவதை அடைவதும் தான் வாழ்க்கை. இதை உறுதியாக உணர்ந்து கொண்டால் உங்களுக்குள் உருவாக இருக்கும் ஆசை குறிக்கோளாக மாறி அந்த குறிக்கோள் உங்களுக்கு வெற்றி கனியை கொடுக்கும். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். சரியான இலக்குகளை நிர்ணயித்து சரியான பாதையில் செல்வதற்கு உங்களை தயார்படுத்துங்கள். 1, 2, 3 உங்களது குறிக்கோளின் பட்டியல் இவ்வளவுதான் இருக்க வேண்டும். 4, 5, 6, 7, 8 இப்படி சென்றால் குறிக்கோள் குறுகி சென்றுவிட்டு அதற்கான வேகமும் செயல்பாடும் குறைந்துவிடும். எதை தீர்மானிக்கிறீர்களோ அது 1 இருந்தால் மிகவும் சிறப்பு. என்ன அடைய வேண்டும் என்பதை எண்ணத்தில் உறுதியாக பதிய வையுங்கள். நிச்சயம் வெற்றி கிட்டும். ஸ்ரீ யோகவன ஈசன் உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் மிகவும் ஆசீர்வாதம் அளித்து உங்களோடு துணையிருப்பார். ஸ்ரீ யோக நவரத்னாலயா போற்றி, ஸ்ரீ யோகவன ஈசன் போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு ஸ்ரீ யோக நவரத்னாலயா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.